இல்லை அப்படியே நின்று போச்சுங்க கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. கூடிய விரைவில் அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னா 1000 வருஷம் வாழ போகிறோமா, 100 தாண்ட போகிறோமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், அடுத்த நாள் ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். நீங்கள் 8 மணி நேரம் ஒரு நாள் தூங்குகிறோம், தூக்கத்தில் பார்த்து கணக்கு போட்டு பாருங்கள், 8+8+ கணக்கு போட்டிங்கன்னா 20 ஆண்டு காலம் நம்மளுடைய தூக்கத்திலே போயிடுது. ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 60 ஆண்டு காலம், அதில் 20 வருஷம் தூக்கத்தில் போயிடுது, மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்தில் குழந்தை பருவத்தில் இளமை காலத்தில் நம்ம எந்த வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம், அதில் 10 வருஷம் போயிடுது, மீதி இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் வயதான காலத்தில் முதியோர் காலத்தில் ஏப்பா எல்லாம் நம்ம புள்ள பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள், அதில் 10 வருஷம் போயிடும், மீதி இருக்கிறது 20 வருஷம் தான் ஓடி ஆடி வேலை செஞ்சு சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்த 20 ஆண்டு காலத்தில் 4 பேர்த்து நல்லது பண்ணி, தாய் தப்பு நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சித்தப்பரி இப்போ மாமன் மச்சான் பங்காளி பக்கத்து விட்டுக்காரன் எடுத்து விட்டுக்காரன் வேண்டிய வேண்டாம்னு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி, இப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படி ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படி செத்தான், நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம பேரை சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு போகணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே தான் இந்த பத்திரிக்கை வாயிலாக உங்கள் வாயிலாக மக்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேர்களுக்கு நான் எதாவது சொல்லிக்க விரும்புகிறேன். சண்டை சச்சரவு வேணாம், எல்லாம் ஒத்துமையாக இருந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதான். ஏன் ஒருத்தரை விட்டு விட்டு கொடுத்து ஏற்ற ஏதாவது இந்த மனக்கு இருந்தால் பேசி சரி பண்ணிக்கணும் அப்படி தான். நான் எப்பயுமே கொஞ்சம் இறங்கி போகணும்னு நினப்பேன், மன வேறுபாடு இருந்தால் கூட காலப்போக்கில் சரியாயிடணும், அப்படியே சார வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அது மாதிரி சில சில சண்டை சச்சரவுகள் அவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ வந்து ரவி அண்ணனையும் சரத்தையும் வந்து மெம்பர்ஷிப் போட்டு தூக்குனதெல்லாம் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, என்ன இருந்தாலும் நமக்குள்ளே போய் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். அது அது வெவ்வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு அணி வந்து அவங்களுக்குள்ளே பிரிவாகி ஆகிடுச்சு, இவ்வளோ வரக்கூடாது. இல்லை, நடிகர் சங்கம் சில ஆண்டுகளாகவே செயல்படாமே இருக்குது, அதில் பொறுப்பில் இருந்தவங்க நீங்கள், ரொம்ப காலமாக நடிகராக இருக்கீங்க, உறுப்பினராக இருக்கீங்க, உங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஏன் முயற்சி எடுத்துகிட்டு உங்களெல்லாம் கலந்து பேசி இதை சரி பண்ணியிருக்கணும்? நான் ஒருவேளை இங்கே இருந்தேன்னா பண்ணியிருப்பேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறதால அது பண்ண முடியாது சொல்லலை. இங்கே வருகின்ற நேரத்தில் நம்ம பேச நினைக்கும் போது அவங்கவுங்க வெளியூரில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அமையலை. கண்டிப்பாக வந்து என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் உட்காந்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். அதில் வந்து நண்பர் விஷால் வந்து நடிகர் சங்கத்துலேயே பொறுப்பில் வந்தார், அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் வந்தார். நடிகர் சங்கத்தில் பொறுப்பு வந்தாவே தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறது தான் மெயினாக நடிகர் சங்கத்துக்கு பொறுப்பு வருது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள சண்டை தானே தீ எப்பயும் வரும், அது தீர்க்கணும். அவர் அங்கேயும் பொறுப்பு வந்தவனே, அவர் இங்கே இருக்கிற மெம்பர்ஸுக்கு சரியாக செய்வாரா, அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் சரியாக செய்வாங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிது. அதையும் தாண்டி அடுத்து அரசியலுக்கும் போக ஆரம்பித்தார். அப்போ இதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவர் அங்கே போயிருக்கணும், அதுவும் இல்லாமல் பண்ணதால் நிறைய குளறுபடிகள் வந்து நிறைய மன வருத்தம் வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. அதான் ஒரு